கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கங்காதர சங்கர கருணாகரா மாமவபவ சாகர தாரகா. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேகி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, பலரது வாழ்க்கையில வந்து விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட உன்னதமான பணியை நீங்க மக்கட் பணியா செஞ்சிட்டு இருக்கீங்க அம்மா, இறை பேராற்றல் துணையுடன். ஜாதகம் வச்சு பார்க்கும் போது நமக்கு வந்து தெரியும், ஓகே உங்களுடைய பிளானடரி பொசிஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அது எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் இல்லாம நீங்க ஒரு கார்டு எடுத்து சொல்லும் போது அதனுடைய அக்யூரசி அப்படிங்கறது எப்படி இருக்கும்? இது வந்து இந்த டாரட் ஜோதிடம், டாரட் ஆரூடம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து எகிப்திய நாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அவங்க வந்து பழங்குடி மக்கள் வந்து பயன்படுத்தின ஒரு வித்தை இது. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாம்பே, ஜெய்ப்பூர் இந்த பகுதிகளில் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இது வந்து என்ன, இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷனையும் வச்சு இதில் சொல்லலாம். இதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது கிரக காரகத்துவங்களையும் இதை இதில் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அது போலவே இதில் உள்ள குறியீடுகளை வச்சு நம்மளை வந்து பஞ்சபூத தத்துவம், பஞ்சபூத தத்துவம் தான் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது போல் இந்த கார்டு எடுக்கும் போதே அந்த வீட்டோட பகுதியில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளை வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இந்த டாரட் ஜோதிடம் என் பார்க்கறதுக்காக என்கிட்ட வர்றவங்க அவங்களோட நிலையை எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இந்த 78 கார்ட்ஸும் வந்து 78 தேவதைகள், 78 ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி பிறந்த நேரத்திலே பதில் உடனே பிறக்கும். இதில் அதுதான் ஒரு சூட்சமம். இது என்னென்னா, இதை பயன்படுத்துகிறவங்களோட இன்ட்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக கொடுக்க முடியும். அப்போ அந்த இந்த டாரட் ஜோதிடத்தை பார்க்குறவங்க நபர் வந்து ரொம்ப வந்து அதற்குண்டான நபராக இருக்கணும். அதற்குண்டான நேர்மையான வழியில் அதுக்குண்டான சிறந்த தீர்வை கொடுக்க ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருக்கிற மனிதரால நிச்சயமா நல்ல ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் இயக்கக்கூடிய திறன் உள்ளவங்க நிச்சயமா இதில் வந்து அருமையா வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில இருந்து சிறப்பான பதிலை கொடுக்க முடியும். கேள்வி பிறக்கும் போதே பதில் பிறந்துடும். இதுதான் இதில் வந்து சூட்சமம். இதில் இதனால குறியீடுகள் நிறைய, இந்த வண்ண சித்திரங்களால் அமைக்கப்பட்ட 78 கார்ட்ஸ் தான் இந்த கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் உண்டு. பதில் மட்டும் கிடையாது, அதாவது இந்த பதில் சொல்லிட்டு போகிற விஷயம் மட்டும் கிடையாது, இதற்குண்டான தீர்வு என்ன, இதற்குண்டான கோவில் என்ன, எங்கே போய் அவங்க வழிபாடு பண்ணணும், எந்த சித்தர் வழிபாடு பண்ணணும், எந்த ஜீவசமாதிக்கு அவங்க எந்த நேரத்தில் போகணும், இது போன்ற நிறைய விஷயங்களை இதில் நம்ம வந்து நிறைய கொடுக்குறோங்கம்மா. இதில் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு அரிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த 78 தேவதைகள் என்னோட டாரட் தேவதைகளோடைய அனுகிரகத்தாலையும் பாலாம்பிகாவோட ஒரு அருளாலையும் மிக சிறப்பான ஒரு நல்ல பணியாக இது போயிட்டுருக்கு. இதை வந்து வாஸ்துவோட இணைச்சிருக்கேன். இதில் இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் அடங்கிய உள்ள விஷயம் டாரட் ஆரூடம். அப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தை வீட்டோட இணைக்கிறேன். அப்போ வீட்டில் ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான சிறந்த பரிகாரம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள விஷயங்களுக்கு பரிகாரம், வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாதுங்கிறத புரிய வச்சு இந்த டாரட் கார்டுகள் மூலமாக அவங்களுக்கு சிறந்த தீர்வு, அடுத்த கட்ட வளர்ச்சி, வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய அமைப்பை இதில் டாரட் ஜோதிட
திட்டத்தின் மூலமாக என்னால் கொடுக்க முடியுது. மிக சிறப்பான முறையில் போயிட்டுருக்க இந்த 78 தேவதைகளோட ஆசீர்வாதத்தில் இந்த டாரட் கார்டு எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மகிட்ட பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட நேயர்களுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கேன், அற்புதமான ரிசல்ட்ஸ். ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பெரிய அளவில் அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் டெக்னிக்ஸ் வச்சு அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணிக்க முடியும். இது டாரட் ஜோதிடத்தோட மிக சிறந்த ஒரு பரிகாரம், நிறைய சிறந்த அமைப்புன்னு சொல்லாங்கம்மா. நன்றி நற்பவி. அற்புதமா, எல்லா பூட்டுகளும் சாவிகளோட தான் தயாரிக்கப்படுகிறது, கவலையே வேணாம், டேரட் இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய கேள்விகள் தோணுது, ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சேலத்திலிருந்து திவாகர் பேசுறேங்க. திவாகர் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி வணக்கம் தம்பி. நற்பவிமா வணக்கம். முதல் தளத்துல வீடு கட்டிட்டு இருக்கீங்க, நல்லது. அதுக்கு கிரானைட் போடலாமா, ஃப்ளோரிங் கிரானைட் போடலாமாங்கிறது ஒரு கேள்வி. சரி. அப்புறம் என்னுடைய தாய் ஒரு ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கேன், அதுக்கு பக்கத்திலேயே பூஜை ரூம் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. எந்த பக்கத்துல வந்து? எந்த பக்கத்துல? வடமேற்குலங்களா? இல்லங்க, ஹாலுக்கு சென்ட்ரா வருது, வீட்டோட சென்ட்ரா வடக்கு நோக்கி இருக்குது. சரி. அது அந்த டாய்லெட் ஒட்டி வர்றதுனால நான் தனித்தனி சுவரா வச்சு நடுவுல கேப் விட்டு கட்டலாம்னு சொல்லிட்டாங்க, அது போதுங்களா? தேவையில்லாத ஒரு விஷயம் வீடுகளுக்கு. அது போல நீங்க வந்து டாய்லெட்டோட சேர்ந்த பூஜை ரூம் அப்படிங்கறதுக்கு தனியா சுவர் வச்சா மட்டும் அது வந்து பெரிய பரிகாரம் கிடையாது, பெரிய மனமாற்றம் வந்துடாது, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரே சுவரவே போட்டு ஒரு பக்கம் டாய்லெட் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் பூஜை ரூம் வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அது போலவே அந்த பாத்ரூமை அந்த டாய்லெட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும், அது மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். தாராளமாக அமைச்சிக்கலாம், இதுக்கு தனித்தனி சுவருங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் நம்மளே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம், அதனால் தவிர்த்துருங்க. ஒரே சுவராகவே வைங்க, ஒரு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி நன்றி. ஆமா, ஜோதிடத்துல சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வரணுங்கிற அவசியம் இல்ல, அவங்க ஜாதகம் இருந்தாலே போதும் அவங்க பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல முடியும் இல்லைங்களா. அதே மாதிரி டாரட் கார்ட்ஸ்ல கணவனுக்காக மனைவியோ இல்ல பிள்ளைகளுக்காக பெற்றோர்களோ இல்ல ஃபாரின்லயே இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுக்க முடியுமா? நிச்சயமா, அவங்க வந்து கேள்வி கேட்கும் போது ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அவங்க கேள்வி கேட்ட உடனே அவங்க யாருக்காக கேட்கறாங்க அப்படிங்கறதே இந்த அவங்க சொல்லாமலே இதுல நம்ம சொல்ல முடியும். அது போல தீர்வு கொடுக்கணுங்கம்மா, அதாவது இந்த உங்க கிரகங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து பயமுறுத்துற விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்கு உண்டான விஷயத்துல எளிமையான தீர்வுகள் என்ன. இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம இருக்கும்போது இதுக்கு வந்து சின்ன சின்னதாக நம்பர்ஸ், குரூபவி நம்பர்ஸ், அதுக்குண்டான குறியீடுகள் பயன்படுத்துறது, அதுக்குண்டான அதான் சிம்பிள்ஸ், ரூனே சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம், இது போல நிறைய விஷயங்கள், சுவிட்ச் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறோம். அந்த கார்ட்ஸ் வரதை பொறுத்து அவங்களோட விஷயம் என்ன, என்ன பிரச்சனைக்காக அவங்க கால் பண்ணியிருக்காங்கிறத சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத முழுமையாக நம்ம சொல்லும் போது இந்த நம்பர்ஸ் எழுதுறது, சுவிட்ச் வேர்ட்ஸ் எழுதுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அன்றாட வாழ்வியல் முறையில் சில மாற்றங்களை கொண்டு வரும்போது, சில கலர்ஸை பயன்படுத்தும் போதும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்தி பெரிய வெற்றிகளை கொடுக்கறது இந்த நம்மளோட டாரட் ஜோதிடத்தோட அடிப்படையான விஷயமா எடுத்திருக்காங்கம்மா. இதுல வந்து வீட்டுல வாஸ்துக்கு வந்து ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆகுது இந்த விஷயம். அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த விஷயத்துல அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்காது. என்ன காரணம்னா அவங்க சொன்னதை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வடமேற்குல ஒரு பிரச்சனை இருக்கு, தென்மேற்குல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, அதை சரி பண்ணவே மாட்டாங்க. ஆனா அடுத்தடுத்த நபரை கூப்பிட்டு கன்சல்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு இருப்பாங்களே தவிர அந்த விஷயம் நம்ம தீர்வு எடுக்கணுங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. அந்த இடத்துல தான் நம்மளோட இந்த டாரட் ஜோதிடம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதிக்கன்றான கார்டு, அதாவது பஞ்சபூத தத்துவம் இதுல இருக்கு. இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இதுல ஒரு கார்டு அவங்களுக்கு கொடுப்போம். அந்த கார்டை பார்த்துட்டு அதுக்குண்டான சுவிட்ச் வேர்ட்ஸ், அதுக்குண்டான நம்பர்ஸ் அவங்க எழுதும் போது நிச்சயமா அந்த வாஸ்து மாறுறதுக்குண்டான வாய்ப்பும், அதுக்குண்டான ஜீவ சமாதி வழிபாடுகள், அதாவது இறை வழிபாடுகளை பண்ணும் போதும் நிச்சயமா முழுமையானது ஒரு தீர்வு, அந்த வாஸ்து சரி பண்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்தது. இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட தனித்துவமா நான் கொண்டு போயிட்டு இருக்கேங்கம்மா. அற்புதமான ரிசல்ட், பிரம்மாண்ட வெற்றி. இதுல வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா, தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. வணக்கம், யாருமா பேசுறீங்க? ஜெயந்தி, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஜெயந்திமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி ஜெயந்தி சொல்லுங்கம்மா. நற்பவி மேடம் சொல்லுங்க. மேடம் நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் மேடம். நல்லதுமா,
வடமேற்கு மூலையில இப்ப செட் வந்துருச்சுங்க, மொத கவனிக்கலைங்க, இப்ப வந்துருச்சு, இப்ப அது என்ன மேடம் பண்றது, அது தீர் என்ன மேடம்? வடமேற்கு பகுதியில செட் வந்துருச்சுங்க, உடம்பு மூலையில தெருக்குத்தா வாயுமூலையில போடுறது நல்ல விஷயம் தான். எந்த பக்கம் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன். வடமேற்குல வடக்குல போட்டிருக்கீங்களா? வடமேற்குல என்ன மாதிரி கேண்டிலிவரா போட்டிருக்கீங்களா, இல்ல மூடுன அமைப்பு வச்சு? இல்ல மேம், ஓபன் இதுதான். மேற்கு பத்தி ஏறி கிழக்கு திரும்புற மாதிரி போட்டிருக்கோம் மேடம். சரிங்க, அது எப்படி வேணாலும் ஏறி எப்படி வேணாலும் திரும்பலாங்க, அது பற்றிய விஷயம் கிடையாது. ஆனா வந்து இதுக்கு வந்து நீங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வடமேற்குல போடுறது தவறு கிடையாது, ஆனா வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இயற்கை வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன், ஒரு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குது. அந்த ஸ்டெப்ஸ் நீங்க போட்ட அமைப்பு தவறா நிச்சயமா போட்டிருப்பீங்க. அது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்கம்மா. பல லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறீங்க, ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு அதை சரி பண்ணி அதை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்குங்கம்மா. இதுக்கு வந்து உங்களுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் மஞ்சள் கலர் பேப்பர்ல 5 முறை எழுதுங்க. நிச்சயமா இதுக்குண்டான தீர்வு நல்ல ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. நன்றி. நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? தீர்வு பரிகாரம் கிடையாதுங்கம்மா, அது நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் வைக்கணும். அது நல்ல எளிமையா உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வடகிழக்குல மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள எந்த பகுதியிலுமே வரக்கூடாது, அதை தவிர்த்துருங்க. அது போலவே இந்த வடகிழக்குல நிச்சயமா நீங்க படி போட்டிருந்தா, தென்கிழக்குல படி போட்டிருந்தா நல்ல, அது வந்து தவறு கிடையாதுங்கம்மா. ஆனா அந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஜன்னல் நிச்சயமா இருக்கணும், அதை பாத்துக்க. மூடன அமைப்பா இருக்கக்கூடாது. கேண்டிலி வரதா போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா ஜன்னல் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் தென்கிழக்குல படி போடும்போது. அதனால படியை வந்து சரி பண்ணி அது வந்து கேண்டிலிவர் ஸ்டெப்ஸா போட்டுட்டு ஒரு ஜன்னல் வச்சிருங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு பௌர்ணமி தோறும் போய் வழிபாடு ஒரு 3 மாதங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்க. நிச்சயமா பெரிய மாற்றம் வரும். இன்னும் உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இயற்கை உங்களுக்கு கொடுக்குங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, இந்த வாரத்திற்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் என்னம்மா எழுதிக்கு? நாங்க எல்லாருமே பேப்பர் பேனா கூட ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். மேஜிக்கல் நம்பர்ஸ் ஒவ்வொரு வாரமும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இது வந்து யார் யாருக்கு செட் ஆகுதோ அது அந்த நம்பர்ஸ் அவங்க எழுதுனாங்க. என்ன வாரம் வாரம் இது சொல்லிட்டே இருக்காங்களேன்னு நம்மளோட நேயர்கள் நினைக்க கூடாது. இது வந்து 528HZ 528 528 இங்கிலீஷ்ல HZ கேபிட்டல் லெட்டர் பக்கத்துல போட்டுக்கணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். இது வந்து தடைகளை நீக்கக்கூடிய விஷயம் நம்பர்ஸ். இது இதில் வந்து ரொம்ப இந்த HZ அப்படிங்கிறது அது ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்களை உங்களுக்கு பண்ணும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது பயன்படுது, எந்த அளவுக்கு செயல்படுது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியும். இது வந்து நான் எனக்கு டாரட் ஜோதிடத்துக்கு வரவங்களுக்கு இது போல் நிறைய விஷயங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க சிம்பிளாக ஃபாலோ பண்ணி உடனே ரிசல்ட் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணி அனுப்பிடுறேன். இதுதான் இந்த நம்ம டாரட் ஜோதிடத்தோட ஒரு மிகப்பெரிய மகத்துவமாக நான் நினைக்கிறேன். இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது போல நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒளிமரம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிட்டு இருக்கேங்கம்மா. மக்கள் அனைவரும் நேயர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தணும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். இயற்கை இதுக்கு நிச்சயமாக உதவி பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப தலைவணங்கிறேன். இந்த நற்பவி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பல கலைகளை நம்மளோட இந்த புதுயுகம் சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நற்பவி கிடைச்சதுக்கு அப்புறம் பல மிராக்கலான ரிசல்ட்ஸை என்னோட வாழ்க்கையிலும் சரி என்னை சந்திக்கிற நபர்களோட வாழ்க்கையிலையும் அப்படியே அற்புதமாக கொடுக்குற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதனால நற்பவிக்கும் இந்த நற்பவி மந்திரத்துக்கு உண்டான சொந்தக்காரர் காகபுஜண்ட மகரிஷிக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி.
யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு வரம் கொடுக்க நாங்க ரெடி, வாங்கிக்க நீங்க ரெடியான அற்புதமான பல விளக்கங்கள் சொன்னீங்கம்மா. உங்களை நாடி வர பலருடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கிறீங்க, இதான் உங்களுடைய மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னே சொல்லலாமா. நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நான் எங்கெல்லாம் கன்சல்டேஷனுக்கு போனாலும் அங்கெல்லாம் இந்த பாடலை பாட சொல்றாங்க. இதுக்கு பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே உருவாயிடுச்சு. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த பாடலை, கருப்பர் பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மாபெரும் வெற்றி. கருப்பருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இந்த வாரமும் தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட், தமிழ்நாடு முழுவதும், பெங்களூர், கர்நாடகா முழுவதும், ஆந்திராவும் இந்த முறை வரதா இருக்கேன், விஜயவாடா. அதனால நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. டாரட் ஜோதிடம் கன்சல்டேஷனுக்காக என்னை பார்க்கணும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் என்னை சென்னையில் சந்திக்கலாம். மற்ற நாட்களில் வாஸ்து பயணம். நன்றி. நற்பவி.